முக்கியமான ஒரு சட்டம். இதையும் நூலாசிரியர் முக்கியமான ஒரு சட்டமாக கொண்டு வரார். எந்த ஊரில் அவர் மரணித்து விட்டாரோ அந்த ஊரிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவரை இன்னொரு ஊருக்கு எடுத்துச் செல்லக்கூடாது அப்படிங்கிறார். இது வந்து என்னன்னு சொன்னா, இதுல கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். எடுத்துச் செல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நூலாசிரியர் கொண்டு வருகிறார். அதற்கு ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, பொதுவாகவே நமக்கு ஜனாசா மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை சீக்கிரமாக அடக்கும்படி நபிகள் நாயகம் சாரன் சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாட்டில் மரணித்தவரை இன்னொரு நாட்டுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யும், நிறைய நாட்கள் அவகாசங்கள் வரும். அப்போ அதில் என்னென்ன சுண்ணாக்கள் எல்லாம் பேண வேண்டுமோ அந்த சுண்ணாக்கள் எல்லாம் பேணப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். சரிதானா? இதை நம்ம கவனிக்கணும். இந்த காரணம் மட்டுமல்லாமல் ஒரு ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லம்மா கான யௌம உஹத், உஹதுடைய தினம் இருந்தபோது, ஹும்மிலல் குத்லா இல்லை யுதுஃபனு ஃபில் பக்கிய, உஹது யுத்தத்திலே உஹது மைதானத்திலே கொல்லப்பட்டவர்கள் பக்கிய மதீனாவில் உள்ள பக்கிய அடக்கஸ்தலத்திலே அடக்கம் செய்யப்படுவதற்காக அவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, சுமக்கப்பட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய சொந்தக்காரங்க தூக்கிட்டு அங்கே போய் அடக்கம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்ட போது, ஃபனாத முனியாதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாமுருக்கும் அன் துத்ஃபினு அல் கத்லா ஃபி மதாஜிஹிம், கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களை அந்த இறந்த அந்த இடத்திலேயே அடக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி அறிவிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர் அங்கே கொடுக்குறாங்க. உடனே அப்போ இந்த செய்தி அறிவித்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பஅதமா ஹம்மல்து உம்மி அபி வஹாலி அதிலீன், அதாவது என்னுடைய அந்த போரிலே இறந்த என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மாமா, மூணு பேரை நான் வந்து ஒட்டகத்திலே வைத்து கட்டிவிட்டேன் பக்கீக்கு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அறிவிப்பு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அந்த இடத்திலேயே அடக்கம் செய்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு விளக்கமாக இமாம் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் தங்களுடைய கருத்தை சொல்கிற போது இதே கருத்தை தான் சொல்கிறார்கள். வெளிநாட்டிலே ஒருவர் இறந்து விட்டால் அவர் அந்த இறந்த நாட்டிலேயே அடக்கம் செய்யப்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், அவர் இறந்தவர் ஒரு நாட்டில் உதாரணமாக இந்தியாவில் பிறந்திருப்பார், அவர் அமெரிக்கா, லண்டன், சவுதி அரேபியா அப்படி ஏதாவது ஒரு நாட்டில் போய் வாழுவார். அப்போ மரணத்துக்கு வரும்போது அவர் வந்து என்ன செய்கிறாருங்க, வந்து வசியத்து பண்ணுவார், நான் எங்கே மௌத்தானாலும் எங்கள் ஊரில் கொண்டு போய் தான் நடக்க செய்யணும். அப்படி வசியத்து பண்ணால் அந்த வசியத்தை கூட நிறைவேற்ற தேவையில்லை, ஏன்னா இது மார்க்கம் சொல்லித்தராத ஒன்று. பட் அதே நேரத்தில் ஒரு வெளியூரில் இறந்துருக்கிறாரு, உள்ளூர்லேயே உள்ள நாட்டிலேயே வெளியூரில் இறந்துருக்கிறாரு, சீக்கிரம் அவரை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னால் அந்த கொண்டு வரதை பொறுத்த வரைக்கும் தவறல்ல, அதை வந்து மார்க்கம் கண்டிக்கவில்லை. பட் இங்கே சட்டம் என்னென்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், வெளிநாட்டிலே எங்காவது மரணிப்பவர் ரொம்ப சிரமப்பட்டு அவரை கட்டாயம் அழைத்து கொண்டு வந்து சொந்த ஊரில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு பிடிவாதமே என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. மாறாக இறந்தவர் அவருடைய ஊரிலேயே அவர் வந்து அடக்கம் செய்யப்படுவதற்குண்டான காரியங்களில் நம்ம என்ன செஞ்சிடணும், இறங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற. சரிதானா? பட் சில பேருக்கு வசதி இருக்குது, உடனடியாக எங்களால் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அது கொண்டு வந்தால் அது மார்க்க ரீதியாக ஹராம் என்கிற அளவிற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி அல்ல, ஆனால் மார்க்கத்தில் அறிவுறுத்தப்பட்டது, வழிகாட்டப்பட்டது, தூண்டப்பட்டது, ஆர்வம் ஊட்டப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், வெளியூர் நாடுகளிலே இறந்தவர்கள் இறந்த இடத்திலேயே சுன்னத்தான முறையில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவது தான் மார்க்கத்தினுடைய ஒரு நெருக்கமான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.